தந்தை மகன் தூயாவியாரின் பெயரானே மண்டபராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவளே, திருப்பாடல் 33:4 ஆண்டவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது என்று வாசிக்கின்றோம். ஆண்டவர் இந்த உலகத்தை கண்ணும் கருத்துமாக பராமரிக்கிறார். கடவுளுக்கு தெரியும் எதை யாருக்கு எப்படி எந்த நேரத்தில் கொடுக்கணும் என்பது தெரியும். நாம் ஒவ்வொருவருமே உயிர்த்த ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகள். நாம் உயிர்த்த ஆண்டவரை இறுக்கமாக பற்றி கொண்டு வாழ்கிறோமா என்ற கேள்வியை இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு முன்பாக வைக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து ஆண்டவரை இறுக்கமாக பற்றி கொண்டு வாழக்கூடிய அருளையும் ஆசிரையும் இந்த திருப்பலி வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். இந்த திருப்பலியிலே மிக சிறப்பானவத்திலே உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது, பங்கு மக்களின் கருத்துக்களுக்காக. மேலும் இந்த திருப்பலிலே உலகமெங்கும் இருந்து இந்த யூடியூப் சேனல் மூலமாக பக்தியோடு வாஞ்சியோடு பங்கேற்று ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக சிறப்பானுபவத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. திருப்பலியில் நான் தகுதியான முறையில் பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மன வருந்துவோம். இல்லாமல் இறைவிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் தந்தை இறைவா தவறுகள் புரிந்தும் நன்றியை மறந்து பாவியானோ இறைவா தவறுகள் புரிந்தும் நன்றியை மறந்து பாவியானோ ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகு, உலகிலே நன்மனதோருக்கு அமைதியுமாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா,
ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமேன். ஜெபிப்போமாக. பாஸ்கா மறுபொருளின் பயன்களை எங்களுக்கு அளித்த இறைவாம், உம்முடைய மக்களை விண்ணக குடைகளால் நிரப்பி ஏறலும். அதனால் முழுமையான விடுதலையை பெற்றுக் கொண்ட அவர்கள் இப்பொழுது மண்ணுலகில் தூய்க்கும் மகிழ்ச்சியை விண்ணுலகில் நிறைவாக பெற்றுக் கொள்ள அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மனம் மாறுங்கள், ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 36-41 முடிய. பெந்தகோஸ்து நாளில் பேதுரு யூதர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திரு தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாய் பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொல்லையிலுள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிக்கெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார். அவர்கள் அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடையுமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவர்
அவரில்லாக மகிழ்ந்திடுங்கள். அல்லேலூயா. அவர் பெயரை என்றும் போற்றிடுங்கள். அல்லேலூயா. 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 ஆண்டவரில் ஆக மகிழ்ந்திடுங்கள். அல்லேலூயா. அவர் பெயரை என்றும் போற்றிடுங்கள். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 11-18 முடிய. அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா ஏன் அழுகிறேன் என்று கேட்டார். அவர் அவளிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்கார் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என்று சொல்லும், நான் அவரை எடுத்து கொண்டு செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து, ரபுனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரிடம் சென்று அவரிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார். மகதேன் மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவரிடம் சொன்னார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஒரு முறை மார்ட்டின் லூதர் மிகுந்த கவலை தோய்ந்த முகத்துடன் அமர்ந்திருக்கிறார். அவருடைய மனைவி எவ்வளவு ஆறுதல் சொல்லியும் அவர் தன்னுடைய கவலையிலிருந்து வெளியே வராமல் சோர்வாக இருக்கிறார். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அவருடைய மனைவி கருப்பு உடை உடுத்தி அவர் முன்பாக வந்து நிற்கிறார். அவரிடம் மார்ட்டின் லூதர், கருப்பு உடை உடுத்திருக்கிறாயே, யார் இறந்து போனது என்று கேட்டார். அதுக்கு அவருடைய மனைவி, தெரியாதா, கடவுள் இறந்து போய்விட்டார், எனவே தான் நான் கருப்புடை உடுத்திருக்கிறேன் என்று சொன்னார். அதுக்கு மார்ட்டின் லூதர், முட்டாள்தனமாக பேசாதே, கடவுள் எப்படி இறக்க முடியும் என்று சொன்ன பொழுது அவருடைய மனைவி, உண்மைதான், கடவுள் இறக்கவில்லை என்று அறிந்திருக்கிற நீங்கள் இவ்வளவு கவலையும் சோகமாக இருக்கிறீர்களே, உயிரோடு இருக்கிற கடவுள் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் உங்கள் சார்பாக நின்று அணுகுவார் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொன்னாராம். இயேசு இறந்து போய்விட்டார் என்ற எண்ணம் மரியாவின் கண்களை மறைத்தது. இதன் காரணமாகத்தான் இயேசுவை கூட அவளால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. கவலை அவளுடைய கண்களை மறைத்திருந்தது. அன்புக்குள்ளே, உயிர்த்த ஆண்டவரில் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை உண்மை என்றால் நாம் கவலையிலும் கண்ணீரிலும் வாழ முடியாது. கிறிஸ்துவனுடைய முகத்தை பார்க்கும்போது இயேசு உயிர்த்து விட்டார் என்ற உண்மையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று ஃப்ரெட்ரிக் நீட்சே சொல்வார். அன்பாந்தவளே, இந்த வாரத்திலே வரக்கூடிய நற்செய்திகள் அனைத்துமே உயிர்த்த ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கும் மற்றவர்களுக்கும் காட்சியளித்ததை நமக்கு விவரித்து சொல்கிறது. அதே வேளையிலே இந்த உயிர்த்த ஆண்டவரின் மக்களாக நாம் மாற வேண்டும் என்றால் நம்மில் காணப்பட வேண்டிய மனநிலைகள் என்கின்ற அந்த செய்தியும் மறைமுகமாக இந்த வாசகங்களே நமக்கு தரப்படுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு ஆண்டவர் மகளிர் மரியாவை பார்த்து, என்னை பற்றி கொள்ளாதே என்று சொல்கிறார். உயிரூட்டமான முழுமையான வாழ்வுக்கு மிகப்பெரிய தடைகளில் ஒன்று பற்று.
இந்த பற்று நம்மை நம் கண்களை மறைக்கிறது, நம்மை பிறருக்கும் பொருட்களுக்கும் அடிமைப்படுத்துகிறது, பிறரையும் அடிமில்லைக்கு தூண்டுகிறது, உண்மையை நாம் பார்க்க விடாமல் அது செய்து விடுகிறது. உலக சார்ந்த வாழ்க்கையிலேயே நம்மை கட்டி போட்டு உயர்வான அந்த ஆன்மீக வாழ்வுக்குள்ளுடைய இந்த பற்று நமக்கு தடையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை வட்டத்தை மிக குறுகிய எல்லைக்குள் அடைத்து போடுகிறது. இன்று மனிதர்களாகிய நம்மளே பலர் குடி, தொலைக்காட்சி, செல்போன், அலைபேசி, தவறான உறவுகள் இவற்றின் மீது நாம் பற்றுக்கொண்டு அவற்றுக்கு நாம் அடிமைகளாக கிடக்கின்றோம். அவற்றிலிருந்து வெளியே வருவதற்கான அழைப்பை தான் இயேசு இன்று மகளிர் மரியாள் வழியாக நமக்கு கொடுக்கிறார். எனவே அன்புக்குரிய நம்ம இருக்கக்கூடிய தேவையற்ற பற்றுகளை நாம் விட்டுவிட்டு ஆண்டவரை நாம் இறுக்கமாக பற்றி கொள்வோம். இன்று இந்த திருப்பிலே நாம் பங்கேற்கும் பொழுது நாம் கேட்க வேண்டிய கேள்வி, நான் எதன் மீது அதிகமாக பற்று கொண்டிருக்கிறேன்? நான் கடவுளை அதிகமாக அன்பு செய்கிறேனா? நம்முடைய வாழ்விலே கடவுளை அதிகமாக அன்பு செய்கிற, நேசிக்கிற அந்த நல்ல உள்ளத்தை இறைவன் தர இந்த திருப்பலையிலே நாம் பக்தி விடுத்து ஜெபிப்போம். ஆமேன். மலர்கள் கொண்டு வந்தேன் கனிவாயேற்றிடுவா, கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன் காயங்கள் ஆற்றிடுவா. காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தேன் கனிவாயேற்றிடுவா, கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன் காயங்கள் ஆற்றிடுவா. உடலும் குருதியும் பலியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவாய், உடலும் குருதியும் பலியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவாய். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனித மலர்ந்திடும் பலியினை, அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனித மலர்ந்திடும் பலியினை. தெய்வ நிலையாய் மாற்றிடுமே, தெய்வ நிலையாய் மாற்றிடுமே. காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தேன் கனிவாயேற்றிடுவா, கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன் காயங்கள் ஆற்றிடுவா. வசிந்தோ நலிந்தோர் உயர்ந்திடவே என்னுடல் உழைப்பினை தர வந்தே, வாழ்வினை இழந்தோர் வளம் பெறவே குருதி சிந்தும் அன்பை தந்தே. வசித்தோ நலிந்தோர் உயர்ந்திடவே என்னுடல் உழைப்பினை தர வந்தே, வாழ்வினை இழந்தோர் வளம் பெறவே குருதி சிந்தும் அன்பை தந்தே. வறுமை சிலுவை அழுத்தும் போது தாங்கும் மனிதராய் மாற வந்தேன், வறுமை சிலுவை அழுத்தும் போது தாங்கும் மனிதராய் மாற வந்தேன். தாழ்ந்த இதயங்கள் தந்து நின்றேன், தாழ்ந்த இதயங்கள் தந்து நின்றேன். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனித மலர்ந்திடும் பலியினை, அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனித மலர்ந்திடும் பலியினை. தெய்வ நிலையாய் மாற்றிடுமே, தெய்வ நிலையாய் மாற்றிடுமே. காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தே கனிவாயேற்றிடுவா, கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன் சகோதர சகோதரிகளே, என்னுடையது முடிந்தமான இந்த பணி இல்லாமல் தந்தையாகிய இவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரையே, உமக்களின் காணிக்கைகளை பரிபண்ணித்துக் கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உயிரை அறிக்கிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் என்றென்றும் உள்ள பேட்டினை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, இக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை என்ன மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பாலே அனைவருடைய வாழ்வும் உயிர்த்தழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்து உலகின் மாந்திர மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க ஒரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சி புகழ்ந்த பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர்பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உறுப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்த உள்ளே ஏற்றுக்கொண்டேன், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரையும் உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கொண்டாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பினிறவை அடைய செய்தலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தூயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பும், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் ஊக்குவந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ் நீத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் ஒழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். பாவம் போகும் இறைவனின் செம்மறி எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறி எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி அருளும். இதோ நம் உயிர் தாண்டவர் நம் ஒவ்வொருவரையும் சந்திக்க தன்னுடைய ஆசிரியரா நிரப்ப இதோ இந்த நற்கரணை வடிவிலே வந்திருக்கிறார். இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியில் விருந்து அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர் ஆண்டவரே, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்முடைய காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென்.
மொழியும் நீயே, இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீயே, வாழ்வு தரும் மொழியும் நீயே, இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீயே. உம்மிடம் வருபவர்கள் பசியடையார், நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமடையார். உம்மிடம் வருபவர்கள் பசியடையார், நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமடையார். வாழ்வு தரும் ஒளியும் நீயே, இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீயே, வாழ்வு தரும் ஒளியும் நீயே, இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீயே. எம்மை மாற்றுமே, படைப்பாய் வாழவே எம்மை மாற்றுமே. வாழ்வு தரும் ஒளியும் நீயே, இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீயே, வாழ்வு தரும் ஒளியும் நீயே, இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீயே. உம்மிடம் வருபவர்கள் பசியடையார், நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமடையார். உம்மிடம் வருபவர்கள் பசியடையார், நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமடையார். வாழ்வு தரும் ஒளியும் நீயே, இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீயே, வாழ்வு தரும் ஒளியும் நீயே, இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீயே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவி தருளும், கிறிஸ்துவின் விலாவிலிருந்து வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும், உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒரு போதும் என்னை பிரிய விடாதேயும், தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். இயேசு தம் சீடனிடம் உணவருந்த வாருங்கள் என்றார். அப்பத்தை எடுத்து அவரிடம் கொடுத்தார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இல்லாமல் இறைவாம் எங்களுக்கு சுவிசாய்த்து திருமுழுக்கு நிறைவான அருளை உமது குடும்பத்தினர் இதயங்களின் ஏற்பொழிந்துள்ளேன். அவர்கள் நிலையான பேட்டினை அடைய தகுதி பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர்.
வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வலி தொடர்கின்றது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு உயிர்த்தாரே, இந்த ஜகத்தினை ஜெயித்திட உயிர்த்தாரே. வென்றாரே, கிறிஸ்து வென்றாரே, சாவை வென்று மனு குலத்தை மீட்டாரே. உயிர்த்தாரே, இயேசு உயிர்த்தாரே, இந்த ஜகத்தினை ஜெயித்திட உயிர்த்தாரே. வென்றாரே, கிறிஸ்து வென்றாரே, பாவ அடிமை தலையை நின்று மீட்டாரே. அல்லேலூயா என்று நாம் பாடுவோம், கிறிஸ்து உயிர்த்தார் அல்லேலூயா நாம் பாடுவோம். அல்லேலூயா என்று நாம் பாடுவோம், கிறிஸ்து உயிர்த்தார் அல்லேலூயா நாம் பாடுவோம். நமது பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்களுக்காகவும், பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும், பங்கின் வளர்ச்சிக்காகவும், பங்கின் முக்கிய தேவையான கல்லறை தோட்டத்திற்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்தோத்ர நமஸ்காரமும் உண்டாக கடவரே. அஜிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே கிறிஸ்து ராஜா வாழ்க. உடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.